வணக்கம் கோபாசினியர்களே. இந்த எபிசோடில் தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் செய்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கான அப்டேட், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 மாதத்துக்கு முன்னாடி இலவசங்களா இல்லை அது நலத்திட்டமா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது மாநில அரசு வந்து தன்னோட மக்களுக்கு இலவச மின்சாரம், ஊக்கத்தொகை, பேருந்தில் இலவச பயணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நலத்திட்டமா இல்லை இலவசமா அப்படிங்கிற டிபேட் வந்து நம்மளே வந்து பல முறை பேசியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்து தமிழக அளவில் வந்து தொடக்க புள்ளி வந்து பிடிஆர் அவர்கள் பற்ற வைத்த ஒரு நெருப்பு. இந்திய அளவில் வந்து இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அவர் நல்ல விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணி விடலை. அவர் ஆக்சுவலாக ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து குஜராத்தில் தேர்தல், அடுத்த வருஷம் தேர்தல் நடக்குது இல்லைங்களா, அதற்கான வேலை அவங்க செஞ்சுட்டு வராங்க. அப்போ அவங்க நிறைய நலத்திட்டங்களை சொல்கிறாங்க. நாங்கள் மின்சாரம் இலவசமாக தருவோம், ஊக்கத்தொகை தருவோம் அப்படிலாம் சொல்கிறதுனால அவருக்கு அங்கே ஒரு கடும் சிக்கல் ஏற்படுது, ஒரு நெருக்கடி ஏற்படுது. இந்த நெருக்கடி வந்து தோல்வியில் போய் முடிஞ்சதுன்னா, ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்குமான ஒரு டிஃப்ரென்ஸே வந்து ஆல்மோஸ்ட் 1% தான். நூலிரவில் தான் வந்து இந்த வெற்றி தோல்வியே வந்து முடிவாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ ஆம் ஆத்மி அங்கே உள்ளே வர்றாங்கன்னா பிஜேபியோட வெற்றி வந்து நிச்சயம் வந்து இன்னொரு கேள்விக்குறியாக இருக்குங்கிறத பயந்துட்டு, இது ரேவடி கல்ச்சரு, இலவசத்தை கொடுக்கறதுனால மக்களுக்கு வந்து எங்களால் நல்ல திட்டங்களை கொடுக்க முடியல, இதனால் வந்து கடன் சுமை ஏறிட்டு போகுது அப்படின்னு அவர் பல விஷயங்களை அடுக்கிறாரு. அவரை சொன்ன உடனே அது வந்து உடனே அவர் கட்சி சார்ந்த ஒரு நபர் போய் கேஸ் போடுறார் சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து விசாரிச்சுட்டு உடனே இதை நாங்கள் வந்து தலையிட முடியாது, இது நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், ஒரு குழு அமைச்சுக்கிறோம், அந்த குழு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சில பரிந்துரைகளை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது அதோட அப்டேட் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போது நேற்றுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, எல்லா கட்சிகளும் இந்த எலெக்ஷன் ப்ராமிஸ் கொடுக்குறீங்களா, அதற்கான நிதி ஆதாரங்களை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செட் பண்ணுறது. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை பிரதமர் வந்து ஒரு தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறது பேர், இது பேர் ஃபாசிசம். நம்ம ஆல்ரெடி பல முறை சொல்லியிருக்கோம், இதுதான் ஃபாசிசம், சர்வாதிகாரம். நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், ஆனால் அதை வந்து தெரியாமல் நடக்கணும்னு ரொம்ப நாசுக்காக என்ன பண்ணுறாங்க, இவர் டைரெக்டாக பண்ணாமல் இவர் கட்சிக்காரன ஒருத்தரை வந்து ஒரு கேஸ் போட வச்சு சுப்ரீம் கோர்ட் அதை வந்து இன்டர்வீன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டைரக்ஷன்ஸ் இதை கொடுத்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா கட்சிகளையும் இப்போ கேள்வி கேட்குற அளவுக்கு பண்ணதை வந்து மோடி அவர்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இது ஒரு ஆர்கனைஸ்டு லூட்டு. ஏன்னா இங்கே கவர்மெண்ட்டில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 பில்லர்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸின்னு சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ், சட்டமன்றங்கள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, நீதிமன்றங்கள். இந்த 3 ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட வேலைகள் இருக்குது, பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலைகள் இருக்குது, சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த நிதி ஆதாரங்கள், நிதி மேலாண்மை, இது எல்லாமே வந்து சட்டமன்றத்துக்கு கீழே வரும். அந்த சட்டமன்றத்துக்கு கீழே அவங்க எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்குறோம், எது நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்தந்த சட்ட சபை முடிவு பண்ணிக்கும். அங்கே இருக்கிற எம்எல்ஏஸு, அங்கே இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த கவர்மெண்ட் வந்து அதை முடிவு பண்ணிக்கும். இது பிடிஆர் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் இதை கோர்ட்டு வந்து தலையிட முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே தேர்தல் டைமில் தானே நடக்குது, அதனால் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட டாக்டிக்கலாக வந்து கொடுத்து நீங்கள் வந்து கேளுங்க அப்படிங்க. இதுதான் இது நம்மளால் வந்து ஒன்று நமக்கு செய்ய வக்கு இல்லை, நல்லது செய்ய வக்கு இல்லை, மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு நமக்கு யோசிக்கிற புத்தியும் மூளையும் இல்லை. அதை வந்து மற்றவர்கள் செஞ்சிட்டாங்கன்னா அவனுக்கு ஜெயிச்சிருவாங்களே, அப்போ நம்ம வந்து தோத்துருவோமே, அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், அவனை வந்து நம்ம எதிர்க்காத. ஆனால் அவனுக்கு இதை செய்யக்கூடிய என்னென்ன விஷயம்லாம் தடையாக இருக்குமோ அதை வந்து நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷன் வச்சு இப்போ கேள்வி கேட்குறாங்க. அது நம்மளும் கொடுத்துருவோம் நிதி ஆதாரங்கள் என்னன்றதை. அது பிடிஆர் மாதிரி ஒரு புத்திசாலி அமைச்சர், ஒரு நிதி அமைச்சகம் பற்றி ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு அமைச்சர் வந்து நிச்சயம் இதை வந்து சமாளிச்சுருவார், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எலெக்ஷன் ப்ராமிசஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிதி ஆதாரங்கள் என்ன அப்படின்னு அவங்க சொல்லணும். இது வந்து ஒரு த்ரெட்டனிங் தான் ஆக்சுவலாக. ஆனால் அவர்களால் இறுதியாக உறுதியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்கள் இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் பண்ணணும்னு அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது இவங்கள. ஏன்னா இந்த அரசாங்கம் எதற்கும் துணிந்த ஒரு அரசாங்கம். இங்கே இந்த பிஎஃப்ஐ விஷயத்தில் கூட பாருங்கள், அதை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கலாக பேன் பண்ணாங்க, நம்மளே ஆல்ரெடி பேசியிருப்போம்.
கவர்னர் வந்து இங்கே சில விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்காரு. நீட் பில்லில் கையெழுத்து போடல, எந்த பில்ஸ்லையும் கையெழுத்து போடல. எல்லாருமே கோவப்பட்டு கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சாதாரணமாக பிஎஃப்ஐயும் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கையெழுத்து போடாமல் இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஒரு ஆர்எஸ்எஸ் மெம்பர் மாதிரியே பேசுகிறீங்கன்னு. எல்லாருமே தமிழ்நாட்டில் இதை பேசுகிறத பிஎஃப்ஐயும் பேசுகிறாங்க. ஆனால் பிஎஃப்ஐ பேசுகிறது அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு, பாருங்கள் இவங்களை வந்து நம்ம தடை செய்யணும்னு முதல்ல சொன்னது கவர்னர் தான். இந்த மே மந்த் அவர் தான் சொன்னார், நான் சொல்கிறது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க, இல்லாமல் அதெல்லாம் செக் பண்ணாமல் நாங்கள் வந்து பேச மாட்டோம். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு பிஎஃப்ஐயை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன ஒரு விஷயம் அதே மாதிரி இன்றைக்கி நடந்ததா இல்லைங்களா? அப்படி தான் இந்த எலெக்ஷன் கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களா வந்து செய்யலை. பிரதமர் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து ஒரு புள்ளி வைக்கிறாரு, இப்படி பண்ணணும், எப்படி இப்படி கொடுத்தா எப்படி இலவசங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்டது அப்படியே அது எந்தெந்த ரூபத்தில் வந்து இப்போ இப்படி நிற்கிது பாருங்கள். ஆனால் அது நிதியமைச்சர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், பல முறை சொல்லிட்டார், நீங்கள் இதை வந்து எங்கள் சட்டசபையில் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு பல முறை சொல்லியும் இப்போ இது தேர்தல் ஆணையம் வரைக்கும் வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் இதோடு நிற்க மாட்டாங்க, நிச்சயம் வந்து அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்தந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல கொடுக்கக்கூடாது, பொருள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் திட்டத்தில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா இருக்கிற மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு பாலிசிஸு இப்போ இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுங்க, கையில் பணமாக கொடுக்காதீங்க, பொருளாக கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது எல்லாம் வந்து நமது நிதியமைச்சர், நமது தமிழக அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இதற்கான சிறந்த பிரதிவாதங்கள், வாத பிரதிவாதங்கள் எல்லாமே வைத்திருப்பார்கள். அதனால் எதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னென்னா, சர்வாதிகாரம்ங்கிறது எப்படி அது பயணம் செய்யும், அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு நார்மலைஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனை எப்படி கேப்சர் பண்ணுவாங்க, இது போலத்தான் இங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும், அது நீங்கள் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த இப்போ இவங்க வந்து பிளானிங் கமிஷனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக்னு கொண்டு வந்தாங்க அதுவாக இருக்கட்டும், ஆர்பிஐயில் வந்து ரகுராம் ராஜன் அவர்களை வந்து தூக்கிட்டு இன்றைக்கி சக்தி காந்ததாஸ், உர்ஜித் பட்டேலுக்கு அப்புறம் இன்றைக்கி சக்தி காந்ததாஸ் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இவர்கள் கைப்பாவை தான். சிபிஐயாக இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், அப்புறம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருக்கட்டும், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இவர்கள் சொல்லும் விதத்தில் நடக்கும், இவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அங்கேயே நடக்கும். பெகாசஸில் கூட பாருங்கள், பெகாசஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஏஜென்சி அக்ரிமெண்ட், அது ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கான், அந்த சாஃப்ட்வேரை அவன் அரசாங்கத்துக்கு கூட தான் வந்து ஒப்பந்தம் போட போகிறான், அவன் தெளிவாக சொல்லிட்டான். இப்போ இந்தியாவில் அரசாங்கம்னா யார், மோடி மீறியாருனா ஒரு அரசாங்கம் இருக்குமா? இல்லை. ஸோ அவரோட அரசாங்கம் தான் இதை வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு புரிந்துணர்வு போட்டிருப்பாங்க, போட்டு அவங்க வந்து நிறைய பேரை உளவு பார்த்துருக்காங்க, இது உண்மை. அதனால் சுப்ரீம் கோர்ட்டே வந்து நியாயமாக ஒரு ஒரு ரொம்ப ஜெனியூனான சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் சுவமோட்டோவாக இந்த கேஸ்குள்ளே வந்து விசாரித்து இதற்கு யார் தவறு செய்திருந்தாங்களோ அவங்கள வந்து அவங்க பனிஷ் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டு சுவமோட்டோ மாதிரி வந்து வராங்க, வந்து விசாரிக்கிறாங்க, தர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கம் எங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம நாட்டில் தான் நடக்குது. இங்கே எக்ஸிக்யூட்டிவோ சட்டமன்றமோ தவறு செய்யும்போது ஜுடிஷியரி தான் அதுக்குள்ளே இன்டர்வீன் பண்ணணும். அப்படி பண்ணாமல் டைரெக்டாக இவங்க பாட்டு நாங்கள் விசாரித்தோம், எங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து சரியான ஒத்துழைப்பு தரலை, அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இது அதே தான் பாபர் மசித் டெமாலிஷன் கேஸ்லையும் இப்படி தான் வந்தது, மசூதி இடித்தது வந்து தவறு, ஆனால் அங்கே நீங்கள் கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டமேட்டிக்கலாக சட்டப்பூர்வமாகவே ஒரு அநியாயத்தை நியாயமாக மாற்றுறாங்க, ஒரு இல்லீகாலிட்டியை லீகலாக மாற்றுறாங்க. இப்படி இருக்கிறது இதுதான் வந்து சர்வாதிகாரம். நம்ம வந்து இன்றைக்கெல்லாம் நிம்மதியாக தூங்குகிறோம், அடுத்த நாள் வந்து நம்ம நினச்சதை பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால அது நம்ம சர்வாதிகார நாட்டில் வாழலான்னு அர்த்தம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு எல்லை உண்டு, நீ அவங்க லிமிட்குள்ளே போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அப்போ தெரியும் இது சர்வாதிகாரமாக இல்லை என்ன மாதிரியான அதிகாரம்னு. நம்ம இங்கே பரவாயில்ல, நம்ம இங்கே லோக்கலில் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துடலாம், யூடியூப் இருக்குது, நமக்கு ட்விட்டர் இருக்குது, கருத்து சுதந்திரம், நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அவர்களை இது பாதிக்கும் பட்சத்தில் அது நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் சரி, முகமது ஜுபைர்னு ஒருத்தர் இருந்தார் ஃபேக்ட் செக்கர், அவரெல்லாம் தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கலையா? ஸோ இதுதான் அவர்கள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறாங்க, எங்களை எதிர்த்து யார் பேசினாலும் அவர்கள் வந்து நாங்கள் நினைத்தால் அவர்களை வந்து எப்படி வேணாலும் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுவோம், அது ஸ்டேட் லெவல் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு நாங்கள் கவர்னர் வச்சு தொல்லை கொடுப்போம், அமைச்சர்கள் யாராவது இருந்தாலும் சரி அவங்களோட பழைய ஊழல்களையோ பழைய தவறுகளையோ வந்து சுட்டி காட்டி அதில் நாங்கள் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவோம்,
இல்லை சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி, கட்சிகளுக்குள்ளே எதனா பிளவு இருந்தாலும் சரி, அதிமுக மாதிரி நாங்கள் அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்போம் இப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு பாஜக வந்து இன்றைக்கி நாட்டோட வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. அதை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கலாகவும் பண்ணுறாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கேப்சர் பண்ணி. இதற்கு நம்ம ஒரு பிடிஆர் பத்தாது. பிடிஆர் போன்ற பல இன்டலெக்சுவலான ஒரு பாலிட்டிஷியன்ஸு இங்கே இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர் நிதியமைச்சராக இருக்கணும், முதலமைச்சராக இருக்கணும், ஒரு வழிகாட்டு பேனலில் இருக்கணும், கோர்ட்டில் வந்து அவர் ஒரு லாயராக இருக்கணும், ஒரு ஜட்ஜாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த பாசிச சக்திகள் கிட்டேருந்து இந்தியாவை வந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும். அதனால் பிடிஆர் அவர்கள் செய்த சம்பவம் வந்து இப்போது தமிழ்நாடை வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது. ஆனால் இது ஒட்டுமொத்த இந்தியாவை ரெசிஸ்ட் பண்ணுமாங்கிறது, அந்தந்த மாநிலங்களில் இது போன்ற தெளிவான அமைச்சர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ரொம்ப கொடூர முகம் கொண்ட இந்த பாசிச சக்திகளை டீல் செய்ய முடியும். நமக்கு தேவை ஒரு பிடிஆர் அல்ல, பல பிடிஆர்கள் தேவை 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 என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.